எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம சிவபுராணத்தில் பாடல் 14 பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எந்த லைன் பார்த்துட்டு இருந்தோம்னா, மாசற்ற ஜோடி மலர்ந்த மலச்சுடரை. அதில் வந்து இப்போ பேராது நின்ற பெருங்கருணை பேராறை, அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த முதல் லைன் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் இருக்க கண்டினியூஸ் லாஸ்ட் லைன். செகண்ட் லைன்லேருந்து தான் உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு அடுத்த மீனிங் வருது. ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் அந்த குற்றமற்ற தூய மலர்கின்ற அந்த இனிய சுடரே ஒளியே தேனார் அமுதே அப்படின்லாம் பெருமையாக சொல்லும் போது, லாஸ்ட்டாக வந்து அவரோட கருணை வந்து நமக்கு வந்து பெரும் வெள்ளமாக நமக்கு கிடைக்கிது, நீங்காது நின்று கிடைக்கிது நம் உள்ளத்தில் அப்படின்னு சொல்கிறத இந்த முதல் லைன். பேராது நின்று பெருங்கருணை பேராறேனா என்ன அர்த்தம்னா, அவருடைய கருணை வந்து நீங்காத பெரும் வெள்ளம் போல் நமக்கு நம் உள்ளத்தில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆறாத அமுதே அளவில்லாத பெம்மானே, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆறாத அமுதேனா என்ன அர்த்தம்னா, தெவிட்டாத அமுதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோம், நம்ம ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். அது நம்ம சாப்பிடும்போது போதும்னா, இப்போ நீங்கள் மற்றவங்க சாப்பிடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு அது திகட்டும், அவ்வளோதான். அவ்வளோ நம்மளோட லிமிட்டு வந்து அவ்வளோதான். ஆனால் இந்த சிவபுராணம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய இந்த பாடல் நம்ம பாடும்போது எவ்வளோ பாடினாலும் பாடும் போதோ இல்லை கேட்கும் போதோ நமக்கு அது வந்து திகட்டவே திகட்டாது. அதுக்கு அது வந்து அமிர்தம்னா ஒரு அளவு தான் லிமிட்டு வரும், அதுக்கப்புறம் திகட்டும். ஆனால் இந்த சிவபுராணம் பார்த்தீங்கன்னா திகட்டாத அமுதே சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ பாட்டு கேட்டாலும் எவ்வளோ டைம் நம்ம அதை படிக்கும் போது அந்த அமிர்தம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அது அமிர்தம் வந்து அந்த அருமையை நம்ம வந்து சுவைச்சிக்கிட்டே இருப்போம், அதுக்காக அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தது பெம்மானே அளவில்லா பெம்மானே ஓராத உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்வம் முயற்சியும் இல்லாதவர் உள்ளத்தில் வெளிப்படியாகவும் மறைமுகமாகவும் இருந்து ஒழிக்கிறார் சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு இன்னொன்று அர்த்தம் இருக்குது. அந்த ஆர்வம் முயற்சியும் இல்லாதவருக்கு அருள் செய்து அந்த ஆர்வத்தையும் அந்த முயற்சியையும் அவருக்கு கிடைக்குமாறு அருள் செய்கிறார். அந்த அருளாலே சிவபெருமானுடைய அந்த திருவருளாலே அவரை உணர்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே, அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ என் உள்ளத்தில் உருக செய்து என்னுடைய இன்னுயிராக இருப்பவரே என் உயிரே அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த அர்த்தத்தில் அது கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளேனே, அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு தான் இன்பம் துன்பம் அதெல்லாம் வரும், ஆனால் கடவுள்லாம் பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி அனைத்தும் கடந்தவர், இன்பத்தையும் துன்பமும் இல்லாத அனைத்தும் கடந்தவர் அவர் உள்ளாரே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மொத்தமாக அவங்களுக்கு விளக்கம் சொன்னால் என்ன அர்த்தம்னா, இறைவன் பார்த்திங்கன்னா எல்லாருடைய உள்ளத்தில் உள்ளார், எங்கும் நிறைந்திருக்கிறார், அதே நேரத்தில் எல்லாத்தையும் கடந்து இன்பமும் துன்பமும் எல்லாத்தையும் கடந்து இருப்பதார், அவரை கடவுள் என்கின்றோம். இன்பமும் துன்பமும் இல்லாதவர் இல்லையே கடைசி லைனில் சொல்கிறாங்கல்ல, அதுக்காக அவங்க சொல்கிறாங்க அவரை வந்து கடவுள் நம்ம என்கின்றோம். ஆயினும் ஆர்வமும் முயற்சியும் உடையவர்கள் சிவபெருமா திருவருளால் அவரை உணர்கிறார்கள். அதாவது ஆர்வம் முயற்சியும் இல்லாதவர்கள் கூட அவருக்கு அருள் செய்து ஆர்வம் முயற்சியும் கொடுத்து பின் திருவருளால் அவரை உணர்கிறார்கள். அடுத்தது மற்றவர்கள் பார்த்தா கடவுளோட அந்த ஒன்றியில் இருக்க மாட்டாங்க, அதாவது பக்தி இல்லாமல் இருப்பாங்களா, இப்போ நமக்கு ஒளியாக வந்து அருகில் இருக்கிறார்கள் அதான் நம்ம உணர்கிறோம். ஆனால் மற்றவங்களுக்கு ஒளி அது இருந்தோ அருகில் இருந்தோ அவங்க உணர மாட்டாங்க ஒளி. அந்த கடவுளோட ஒளி வந்து அவங்களுக்கும் அவங்க பக்கத்தில் இருக்கும், கடவுளே இல்லை பக்தியும் இல்லை அவங்களோட நெருங்காதவங்களுக்கு கூட பக்கத்தில் இருப்பார், அந்த ஒளியாக இருப்பார். ஆனால் வந்து அந்த ஒளி பேரொளி இருந்தும் காண இயலாதவராக அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவ்வளோதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருமூலரில் ஒரு பாடலை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக கொள்வான் திருமூலர் வந்து இதை சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு பக்தியாக இருக்குமோ அவங்க நெஞ்சில் வந்து அவர் சிவபெருமான் கோவிலாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. இது பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிவபுராணம் மற்றும் திருமூலர் திருமந்திரமும் நன்றி.